எலக்ட்ரீஷியன் இல்லாத நேரத்தில் நமது வீட்டில் ஏற்படும் சின்ன சின்ன எலக்ட்ரிக் வர்க்கை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் உள்ள ஃபேனுக்கு ரெகுலேட்டரில் உள்ள ஒயர் கனெக்ஷன் கொடுக்கப்படாமல் இருந்தது. எனவே நம்பர் பாயிண்டை குறைத்தாலும் ஃபேன் ஸ்பீட் குறையாமல் இருந்தது. அதை எப்படி சரி செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் மீட்டரில் உள்ள மெயின் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு பிறகு பக்கத்தில் உள்ள பீஸ் கட்டை எடுக்கவும். சர்க்யூட் பிரேக்கரை கீழே இறக்கவும். இப்போ பிளாக்போர்டில் உள்ள ஸ்க்ரூவை ஸ்க்ரூ டிரைவரால் கலற்றவும். ஒவ்வொரு வீட்டிலேயும் சின்ன சின்ன எலக்ட்ரிக் வேலைக்கும் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு எதிர்பார்த்து கால தாமதம் ஆவதை கண்டு வருகிறோம். என்ன காரணம்? நமக்கு அந்த வேலை தெரியாததனால் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படி அவர்கள் வேலைக்கு வந்தாலும் ஒரு நாள் சம்பளத்தை கணக்கு செய்து வேலையை இழுத்து வருவதையும் பார்த்து வருகிறோம். இதில் ஃபேனை கூட்ட குறைக்க பயன்படும் நம்பர் பாயிண்டில் உள்ள இரண்டு ப்ளூ வயர் ஃபேன் ஸ்விட்ச் உடன் இணைக்காமல் உள்ளது. எனவே ஒரு ப்ளூ வயரை ஃபேன் ஸ்விட்சில் உள்ள எல்லோ வயரோடு சேர்த்து அதில் சுற்றி டேப் ஒட்டவும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்த்து பயன்பெற நம்ம AJMF சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ப்ளூ வயரை ஃபேன் ஸ்விட்சில் இணைக்க வேண்டும். மீண்டும் பிளக்போர்டை சரியாக வைத்து ஸ்க்ரூ போடவும். மீட்டரில் உள்ள ஃபீஸ் கட்டை மாட்டிவிட்டு மெயினையும் ஆன் செய்யவும். சர்க்யூட் பிரேக்கரை மேலே ஏற்றவும். இப்போது நம்பர் பாயிண்டை குறைத்தாலும் ஃபேன் ஸ்பீட் குறையும். இது போன்ற சின்ன சின்ன வேலைகளை பெரியோர்களாகிய நாமும் தெரிந்து கொள்வோம். நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னும் இது போன்ற பல வீடியோக்கள் வெளியிட உள்ளோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.